சிடிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று குன்றைவேந்தனின் மூன்றாவது பாவை பார்ப்போம் இல் அல்லது நல் அறம் அன்று என்று கூறியிருக்கிறார் ஔவையார் இல் அறம் என்றால் இல்வாழ்க்கையில் வாழ்வதுதான் மிகச்சிறந்த நல்ல அற செயலாகும் தர்ம செயலாகும் என்று கூறியிருக்கிறார் ஔவையார் இல் அறம் என்றால் என்ன இரண்டு வார்த்தைகள் இணைந்திருக்கின்றன இல் என்பது எதை குறிக்கிறது இல் என்றால் இல்லம் என்று சொல்கிறோமே அந்த வீட்டை மட்டுமா குறிக்கிறது வீடு வரும் கட்டடத்தால் ஆனது இல் அம் என்பது அதிலே வாழக்கூடிய மனிதர்கள் குடும்ப உறவு முறை இருக்கிறது அல்லவா அந்த குடும்பத்தை குறிப்பது இல்லம் என்ற சொல் அந்த இல் அறம் என்றால் என்ன அறுக்கப்பட்டது அறம் தர்மம் என்ற சொல் வடமொழி சொல் இருக்கிறது அல்லவா அதற்கு இணை ஒரு சொல் அறம் அறம் என்றால் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று வரையறை செய்யப்பட்டது அதுதான் அறம் இல் அறம் அல்லது அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை வாழ்கின்ற அந்த அறத்தை விட மிகச்சிறந்த நல்லறம் என்று வேறொன்றும் சொல்ல முடியாது என்று சொல்லி இருக்கிறார் அவையார் இதையேத்தான் திருவள்ளுவரும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர் இல் வாழ்க்கை வாழ்கிறோமே அதுதான் பண்பு என்றால் குவாலிட்டி அதனுடைய கேரக்டர் அதனுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்றால் அதில் கிடைக்கக்கூடிய பயன் அது பெனிஃபிட் இரண்டுமே இல்வாழ்க்கையில் வாழ்வு வாழ்வதன் மூலம்தான் நமக்கு கிடைக்கிறது என்று இல்வாழ்க்கையை வலியுறுத்தி இருக்கிறார் திருவள்ளுவரும் கூட இந்த இல்வாழ்க்கை குறித்து பாரதியார் மகாகவி பாரதியார் மிக அருமையாக சொல்கிறார் பகவத்கீதைக்கு அவர் எழுதிய முன்னுரை மிகச் சிறப்புடையது உடையது எத்தனையோ பேர் பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் திலகர் மொழிபெயர்த்திருக்கிறார் அரவிந்தர் மொழிபெயர்த்திருக்கிறார் அதற்கு விளக்க உரை மொழிபெயர்த்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது அதற்கு விளக்க உரைகள் விவேகானந்தர் கொடுத்து கொடுத்திருக்கிறார் ஆனால் பாரதியார் அந்த பகவத்கீதைக்கு தமிழிலே கொடுத்து அதற்கு ஒரு முன்னுரை கொடுத்திருக்கிறார் பாருங்கள் அதை போல் மிகச் சிறப்பானது எதுவும் இல்லை என்று நினைக்க தோன்றுகின்ற அளவுக்கு மிக அருமையாக விளக்கம் கொடுத்திருப்பார் அந்த பகவத்கீதையை முன்னுரையிலே இல்லறம்தான் மிகச் சிறப்புடையது ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டம் என்றால் துறவுதான் மேல் பெண்களெல்லாம் கீழானவர்கள் என்பதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை பௌத்தம் ஏற்படுத்திவிட்டது பௌத்தம் ஜீவகாருண்யம் என்ற மிகச்சிறந்த கொடையை இந்த நாட்டுக்கு இந்த உலகுக்கு வழங்கியிருக்கலாம் ஆனால் பெண்களெல்லாம் ஒரு மாய பிம்பங்கள் என்பதைப் போல துறவரம் தான் மேலானது என்பதைப் போல அந்த கடமையை செய்ய மறந்துவிட்டு சோம்பேறி கூட்டத்தை உருவாக்கிய சிறுமை அந்த பௌத்தத்துக்கு உரியது என்று சொல்லியிருக்கிறார் மகாகவி பாரதியார் எல்லோருமே சாமியாராக போய்விட்டாலும் கூட யார் அவர்களுக்கு உணவு அளிப்பார்கள் ஆக இல்லறம் வாழ்வான்தான் தெய்வம் அதற்கு முன்பு தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் ஒக்கல் என்றால் சுற்றம் இந்த ஐவருக்கும் அவர்களுக்கு வேண்டியவற்றை வேண்டிய கடமை யாரிடம் இருக்கிறது என்றால் இல்லறத்தானிடம் இருக்கிறது ஆகையால் இல்லறம்தான் சிறப்பானது என்பதை மிக அழகாக அவ்வையார் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று தெளிவாக கூறியிருக்கிறார் நாளைய தினம் வேந்தன் குறித்த நான்காவது பாவுடன் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பத்மன்